Hi friends, anivarukkum vanakkam. Innaiku nama paaka pora vandu blouse design da paaka porom. Nama first saree paathinga appadina golden color la fully ash color la work vandirukku. Fulla idu vandu jari work vandirukku. Indha pattern paathinga nalla irukum. Unique ah irukum indha pattern podrumbodhu. Ash color la fulla jari work. Anganga saree full avve vandu indha maari buttas vandirukku. Idu vandu pallulayum indha border la indha side la varradhalayum irukku. பெரிய பெரிய முட்டை இடையில இடையில கேப் போட்டு கேப் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுலயே தான், இதே மாதிரி சிம்பிளா தான் இருக்கும் பிளவுஸ். அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிங்கிள் கலர் ஏற்கனவே லாஸ்ட் டைம் இவங்க இதே டிசைன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா டபுள் கலர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இதுல வந்து டபுள் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டபுள் கலர் என்னால பிரிக்க முடியாதுமா அப்படின்னு. ஏன்னா இது ஆக்சுவலா வந்து எல்லாமே போட்டுட்டு இந்த ஒரு இது போடுற போதே பக்கத்துல பக்கத்துல அவுட்லைன்ல எல்லாமே அடிச்சிடும். இது வந்து டபுளா ரெண்டா பிரிக்க முடியாது. வேற தனித்தனியா வருதுன்னா ரெண்டு கலரா பிரிக்கலாம், இது ரெண்டு கலரா பிரிக்க முடியாது. சேம் டைம் எல்லாமே அடிச்சுட்டு வர்றதால பிரிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு இந்த சாரிக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லி இது ஃபிளாட்டா தான் இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப எம்போசிங்கா இருக்காது, இது நல்லாவே ஃபிளாட்டா இருக்கும். ஆனா நீட்டா இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக் உயரம் வந்து 9.75 இருக்கு, 9.5 நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு 6.5 தான். இது ஃப்ரண்ட் நெக்கு. ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் ஹேண்டு, நம்ம 5.5 வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கேப் வந்து இந்த இடத்துல வர்ற கேப் வந்து மேலேயும் வரும் போது கரெக்டாக இருக்கும் ஹேண்டுக்கு. இது ஹேண்டோட சுற்றுலவு பார்த்தீங்கன்னா கூட 13 இன்ச் சுற்றுலவு உங்களுக்கு. அந்த 13 இன்ச்சுக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். இது ஹேண்ட் டிசைன். இந்த டிசைன் வந்தீங்க நல்லா பக்கவா இருக்கும், நீட்டா இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். ஆனா வந்து எம்போசிங்க எதிர்பார்க்க முடியாது, ஃபிளாட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா பட்டு தான், வாடாமல் கலர் பட்டு. பட்டுல வந்து பிளவுஸ் வந்து இவங்க முந்தி வந்து ரெட் கலர்ல இருக்கு, அதனால ரெட் கலர்ல பிளவுஸ் எடுத்துருக்குறாங்க. தனியாவே சாரில வந்த பிளவுஸ் இல்லாம தனியாவே ஜாஸ்மின் கட்டன் எடுத்திருக்காங்க. இது சாரீ. இதோட பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம டிசைன் இதே கலரில் இதே மாதிரி பூ போட்டு இதே மாதிரி ஒரு சாரீக்கு நம்ம வந்து காட்டன் சாரீக்கு ஒன்று பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு எனக்கு அதே இது போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அனுப்பியிருந்தாங்க, இந்த பிக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு, 9 இன்ச் வர்ற பேக் நெக்கு, 9.5 வருது நினைக்கிறேன் பேக் நெக்கு. இந்த லாஸ்ட் டைம் போட்டதும் இதே டிசைன் தான், இதே மாதிரி ரெட் கலர் கிளாத்ல தான் போட்டோம் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 இன்ச் ஃப்ரண்ட் நெக்கு. ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச் ஹேண்டு, இது மடிச்சு வச்சிருந்ததால மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச் ஹேண்டு. நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாரி, ப்ளூ கலர் பார்டர். விசிறி பிடிப்பு சாரின்னு சொல்லுவோம்ல, அதனால ப்ளூ கலர் பார்டர். இது பார்டருக்கு மாதிரியேவும் பல்லுவும் அதே தான், பிளவுஸும் அதே தான். இதில் காப்பர் ஜரி, ரெட் காப்பர் ஜரி வந்திருக்கு. ஃபுல்லுமே இந்த இடத்துல பார்க்குறமோ காப்பர் மாதிரி தெரியும். ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்ல புள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் காப்பர் ஜரி வந்திருக்கு. இந்த பிளவுஸ்க்கு வந்து இவங்க தனியாக எதுக்கும் ஜாஸ்மின் காட்டனே எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து அவங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல டார்க் ப்ளூல ஒரு பிளவுஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, சான்ஸ்ல கூட போட்டிருப்பேன். அந்த டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஃப்ளார் விட்டு ஒரு ஃப்ளார் கொடுத்துருப்போம் நம்ம. அதில் வந்து ஒரு தாமரைக்கு வேற கலர், அதில் வந்து 3 கலர் ஆட் ஆயிருந்தது சாரியில், கோல்டு ஒயிட்டு காப்பர் இருந்தது. இதில் வந்து நம்ம காப்பரும் இந்த சாரீ கலர் மட்டும்தான் போட முடியுங்கிறதால ஃபுல்லாகவே வந்து பூவை ஃபுல்லாகவே வந்து சாரீ கலர் கொடுத்துட்டு மீது எல்லாத்தையுமே காப்பரில் போட்டிருக்கோம். பேக் நெக்கு 9.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 7.5 இன்ச்சு. ஹேண்டு தான் இதில் வந்து எப்போதுமே ஸ்பெஷல் ஹேண்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து எல்போ ஹேண்டு தான். இதில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளாருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாருக்கு ஃபுல்லாக வந்து இது சாரீ கலர் கொடுத்துட்டு மித்த எல்லாமே வந்து காப்பர் கொடுத்துருக்குறோம். மேலே இந்த ஜரி இது மாதிரி இந்த கிளைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி எல்லாமே வந்து
இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து காப்பர்ல கொடுத்துருக்குறோம். இது பின்னாடி வந்து ஃபோம் ஷீட் உரிச்சிருக்கோம், அதனால அந்த மாதிரி பின்னாடி ஃபோம் ஷீட் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எல்போ ஹேண்டு அந்த மாதிரி போடுற போது கொஞ்சம் ஹெவி டிசைன் போடுற போது பின்னாடி வந்து நம்ம உரிக்க முடியாது, அது வந்து கொஞ்சம் கட்டை போல இருக்கும். நம்ம ஃபோம் ஷீட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஃபோம் ஷீட் வந்து டிசைன் கரெக்டாக உரியும், ஆனால் இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு ஆல் ஓவர் ஹேண்டு அந்த மாதிரி போடுற போது நம்ம உள்ள உரிக்க முடியாது. நம்ம போடுற போது அது வந்து கட்டமாக இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதில் வந்து ஃபுல்லாக வந்து உரிச்சு எடுத்துருக்குறேன். உரிச்சு எடுத்தோம் அப்படின்னா போடுறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கையில் வைக்கிற போது கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுக்கும், அது வந்து அப்படியே பட்டம் போல இருக்கும். லாஸ்ட் டைம் போட்டவங்க அவங்க வந்து நான் உரிச்சு பார்த்தேன், பாதி இது உரிச்சு பாதி இது உரிக்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து ஹேண்டு நல்லா இருக்குதானா, போடுற போது பட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஹேண்டு. இது கொஞ்சம் போடுற போது நார்மலாக நம்ம நார்மல் துணி தைக்கிற மாதிரி இப்போ நல்ல நல்ல பெண்டாகி கொடுக்கும். அதனால் அந்த உரிச்சதால சின்ன சின்ன சுருக்கங்கள் வந்து தெரியுது, இல்லைனா சுருக்கமே இருக்காது இதில். ஆக்சுவலாக இது தைக்கிற போது அதுவும் தெரியாது, நல்ல நீட்டாகிடும். ப்ளவுஸோட நம்ம கிளாத் கொடுத்து தைக்கிற போது நீட்டாக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கலர்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக மிக்ஸ்டு கலர், இதில் இது வந்து க்ரீன் லைட் க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த சாரியில். அதில் வந்து இந்த சாரீ கலர்லேயே நம்ம த்ரெட்டு போட்டோம் அப்படின்னா இதில் வந்து அப்படி எடுப்பா தெரியல, அதனால் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு ரெட்டு வித்து காப்பர் மட்டும் போடுறேன் அப்படின்னேன். அவங்க எது நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா சேரீயும் அதே கலரு, ப்ளவுஸும் அதே கலர் இருந்ததால் இப்போ கான்ட்ராஸ்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் கான்ட்ராஸ்ட் எதுவுமே கொடுக்கவே இல்லை, அதே செல்ஃப்லேயும் ப்ளவுஸ் வந்திருக்கிறதால. இதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. போட்டு டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 9 1/4 இன்ச் வருதுன்னு நினைக்கிறேன் இது உயரம் பேக் நக். இதில் வந்து நம்ம அந்த ரெட்டு வந்து ரெட்டும் காப்பரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் ஆனால் ஸ்டிச்சிங் வந்து கவுண்டிங் கூட தான், ஆனால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃப்ரண்ட் நக்கு, ஃப்ரண்ட் நக்கு 7 இன்ச். ஹேண்டு பார்த்தீங்கன்னா 13 இன்ச் ஹேண்டு, அந்தளவுக்கு 13 இன்ச்சுக்கு நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஹேண்டு போட்டிருக்கிறோம். பார்டர்லேயே ஃபுல்லாக வந்து போட்டிருக்கோம். நெக்கு வந்து கீழே வந்து நல்ல ப்ராடாக வேணும், மேலே வந்து ஒடுக்கமாக வேணும்னு சிலர் கேட்குறீங்க. அது எப்படி பண்ணேன்னு தெரியல, நெக் வந்து ஒன்று போல் இருக்குது, ரவுண்டாக ஒன்று போல் இருக்குது, கீழே வந்து நல்லா வளைஞ்சி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து நெக்கை வந்து நல்லா லெஃப்ட் தனியாக ரைட் தனியாக எடுத்து, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து கீழே தான் நல்லா வளைவு வேணும், மேலே வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக தான் வேணும். கீழே மேக்ஸிமம் வந்து மேலே வந்து சிலர் வந்து 5 இன்ச்சு கூட வைக்கிறாங்க. கழுத்தோட அகலம் வந்து நார்மலாக வச்சோம்னா 6 6.5 அந்த இதை வைக்கிறோம், சிலர் வந்து 5 இன்ச்சு வைக்கிறாங்க. அப்படிங்கிற போது எங்களுக்கு நெக்கு வந்து வித்து வந்து அதில் 6 6.5 இருக்கு, அதை எப்படி மாத்துறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆங்கிளில் கொடுத்து லைட்டாக மாற்றி, இப்போ சாஃப்ட்வேரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு போதும் அப்படின்னா நீங்கள் மிஷின்லேயே பண்ணிடலாம், சின்ன மிஷின்லேயே பண்ணிடலாம். லெஃப்டை வச்சுக்கிட்டு லெஃப்டை வந்து ஆங்கிளில் கொடுத்து உள்ளே கூடி திருப்புங்க. மைனஸில் திருப்புற போது மைனஸ் ஆங்கிளில் கொடுக்குற போது உள்ளே போகும். இந்த நெக் இப்படி ரவுண்டு இருக்கிறது வந்து இந்த பக்கம் இப்படி போகும், இப்படி வந்து இப்படி வரும். என்ன செய்வோம், கோபி ஸ்டைலில் அந்த வளைஞ்சி வரும். அப்படி வளரும் போது மேலே நெக்கு சுருங்கும், கீழே வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும், அகலமாக விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி லெஃப்ட் பண்ணிவிட்டு அந்த லெஃப்டை வச்சேயும் அந்த கரெக்டாக சென்டரில் இருந்ததுன்னா டிசைன் வந்து சென்டர் டு சென்டர் ஜாயிண்ட் இருக்குது, வேறு இடையில வந்து வேறு எந்த புட்டாசோ எதுவுமே ஆட் ஆகலை அப்படின்னா அதே லெஃப்டை வச்சியே நீங்கள் வந்து ரைட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் போட்டு போடுங்க. உங்களுக்கு மேலே வந்து கழுத்து சுருங்கும், மேலே இப்படி இருக்கும், கீழே வந்து இப்படி வரும், நல்லா வளைஞ்சி வந்து மேலே இப்படி சுருங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணும், கழுத்து வந்து எங்களுக்கு கம்மியாக வேணும், கீழே மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து மேலே டிசைன் வந்து எனக்கு வந்து மேலே வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஒன்று போல் வேணும், ரவுண்டாக ஒன்று போல், ஒரு சிலர் வந்து நல்ல யூனுக்கு ஒன்று போல் போடுவாங்க, அந்த மாதிரி ஒன்று போல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் எடுத்துக்கிட்டுறோம், அந்த லெஃப்டை வந்து நம்ம லைட்டாக வந்து ஆங்கிளை வந்து ப்ளஸ் பண்ணுங்க.
பின்னாடி ஊடி திருப்புங்க. அதில் வந்து உங்களுக்கு போட்டாலே உங்களுக்கு மிஷினில் போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டிசைன் வந்து பேக்கில் போகுதா ஃப்ரண்ட்டில் போகுதா. ஃப்ரண்ட்டில் போனால் நெக் வந்து கம்மியாகுது, கம்மி பண்ணுறோன்னு அர்த்தம். கொஞ்சம் பேக்கில் போனோன்னா நெக் வந்து கூட்டுறோன்னு அர்த்தம். அப்படி கூட்டுற போது இது வந்து இப்படி இப்படி எல் ஷேப்பில் இது வந்துடும். அந்த டிசைன் வந்து எல் ஷேப்பில் வரும். அந்த மாதிரி வர்றம் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அதையே லெஃப்ட் ரைட்டு கன்வெர்ட் பண்ணி போடுற போது சென்டர் நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து இப்படி நார்மலாக இருக்குனக்கு இந்த சைடு திருப்புறதால, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாங்கிறது தெரில, நீங்கள் மிஷினில் போடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த பின்னாடி கூட கொஞ்சம் ஆங்கிளில் திருப்புறதால அது என்ன ஆகும் அப்படின்னா, நடுவில் வந்து கொஞ்சம் கேப் போடும். இது ரெண்டும் வந்து முட்டிக்கிடும். இந்த இது இப்படி போகும் போது, நம்ம இப்படி திருப்புற போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் போடும். அந்த கேப் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன புட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு சாஃப்ட்வேரில் தெரியும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதில் வேறு ஏதாவது ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அது அது நெக் வந்து கரெக்டாக யூஸ் ஆகி ஒன்று போல் வந்துடும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெக்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சரி, டிசைனில் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். கழுத்தை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், கூட்டுறதா இருந்தாலும் அந்த வித்தை கூட்டுறதா இருந்தாலும் கூட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டிசைனே கூட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு வந்து குறைக்கிறது தான் கஷ்டம். குறைக்கிறது வந்து டிசைனில் குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்கை வந்து மைனஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு வந்து வித்து மட்டும் போடணும், அழகாக வித்து மட்டும் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு டிசைன் கொஞ்சம் பெருசானாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து அதை மேக்சிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு கழுத்தை மட்டும் நம்மளுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் மெஷர் பண்ணி அந்த அளவு வரைக்கும் நம்ம மேக்சிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கழுத்து உயரத்தை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து விட்டுடலாம், வெட்டி விட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணி பார்க்குற போது நம்மளுடைய கழுத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுக்கு வந்து மாறும். அந்த ஆங்கிளில் கொடுத்து நம்ம மாற்றணும். இந்த நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற போது மைனஸ் பண்ணணும், கொஞ்சம் நம்மளுக்கு அதிகம் தேவைப்படுது அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இது வந்து சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ணுற போது ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரோட நீங்கள் எனக்கு ஆல்ரெடி மிஷினில் சாஃப்ட்வேர் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போது அதுலேயே நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதே ஸ்டெப்பில் குறைச்சிட்டு வந்து நீங்கள் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி பார்க்குற போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும், எனக்கு சிலர் வந்து சொல்கிறீங்க பிரைடல் ப்ளவுஸ் இந்த இதெல்லாம் போடுற போது ஜாயிண்ட் எங்கே வருதுன்னு எனக்கு கணிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்கள், நீங்களே ஒரு வந்து கிட்ஸ் பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த இடத்துல சாஃப்ட்வேரில் நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா. பார்ப்போம் அதே ஜாயின்ட்லேயே நம்மளுக்கு ஒரு அதையும் நம்ம டிசைன்லேயே வந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு கோடோ ஏதோ ஒரு லைனோ ஸோ ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா படுக்கிற மாதிரி ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இதுவும் எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேக்கி அப்படிங்கிற வந்து நீங்களே வந்து ஒரு வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜாயின் பண்ணனா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஒரு கிட்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஜாயின் பண்ணுற போது கரெக்டாக இருக்கும். அவங்க கொடுத்த டிசைனில் கொடுத்த அந்த ஜாயின் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணி பார்த்துருப்போம்ல, இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம், இந்த இடத்துல வச்சோன்னா அது கரெக்டாக வருது அப்படின்னு தெரியும் இல்லையா. அதை எந்த நெக்கில் எந்த இடத்துல ஜாயின் பண்ணனா அது கரெக்டாக வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சப்போஸ் வந்து சின்ன மிஷினில் வந்து என்ன பண்ணியிருப்போம், கிளாத்தை வந்து இழுத்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் போட்டிருப்போம், ரைட்டு போடுற போது இல்லைன்னா அடுத்து லெஃப்டில் மேலே டாப் போட்டுட்டு கீழே போடுற போது அது ஜாயின் பண்ணுற போது கிளாத்தை லைட்டாக வந்து நம்ம இழுத்துருப்போம் நம்மளே தெரியாமலேயே. அதான் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் கிளாத் வந்து லைட்டாக மைண்டூட் அளவில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். அந்த பக்கம் ஏதாவது ஒரு சைடில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரு சைடில் விலகியிருக்கும். அந்த மாதிரி வர்ற போது ஃபுல் சாக் பீஸில் போடு போட்டுருங்க. நம்ம அந்த எந்த இடத்துல அந்த ஃப்ரேமை சுற்றி ஃபுல் சாக் பீஸில் ஒயிட் சாக் பீஸில் போடுங்க. இது வேண்டாம், டெய்லர் மார்க்ஸ் வேண்டாம். டெய்லர் மார்க்ஸ் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது சில சமயம் வந்து அந்த இடத்துல மார்க் மாதிரி அப்படி தெரிஞ்சிடும். நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த தடம் வந்து அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் சாக் பீஸில் போட்டிங்கன்னா வேணும்டான்னா அழிச்சிக்கலாம், துணி வச்சு லைட்டாக ரப் பண்ணால் போயிடும், அழிஞ்சிடும். அதனால் அந்த ஃப்ரேமை சுற்றி ஒயிட் சாக் பீஸ் போட்டுருங்க. அந்த ஸ்கொயர் மாதிரி ஒயிட் சாக் பீஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த இதுக்குள்ளே தான் இது வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அடுத்து ஜாயின் பண்ணுற போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் இதுக்கு அடுத்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த ஹைட்டு வரும். இப்போ எல்போ தெரியாது, அந்த ஹைட்டு மெஷர் பண்ணுற போது தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணுற போது இது எல்லாம் ஃபுல் ஆல் ஓவர் ப்ளவுஸ் பண்ணுறோம் அப்படின்னா
அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எந்தெந்த இடத்துல எது வரணும்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வைக்கிற பாயிண்ட்டும் அதில் அவங்க கொடுத்த பாயிண்ட்டும் கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஒரு ரெண்டு மூணு இடத்துல உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எல்போ ஹேண்ட்ஸில் ஜாயிண்ட் இங்கே வரும், செக்குடுலாம் இங்கே வரும். இங்கே வரும்போது என்ன ஆகும்னா லைட்டு பாயிண்ட் விட்டு அளவில் இங்கே கரெக்டாக வரும், இந்த பார்டர் லைனில் வரும்போது ஜாயிண்ட் நல்லா ஆகும், இங்கே வந்து கேப் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிளாத் வந்து மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கிளாத் வந்து லைட்டாக மூவ் ஆகிருக்கு, நம்ம செட் பண்ணுற போது கரெக்டாக எப்படியும் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதா அர்த்தம். அந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து அப்படி எப்படி பார்த்தாலும் வரமாட்டேக்கே அப்படிங்கிற போது இந்த ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது ஜாயிண்டிங் வர்ற இடத்துல கொஞ்சம் நம்ம பக்கத்துலேருந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த ஜாயிண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வர்ற இடத்துல பக்கத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆரோ மார்க்கில் வச்சு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரேமை மூவ் பண்ணி நீங்கள் அதை ஜாயிண்ட் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். அது வந்து ஜாயிண்டிங் வந்து விலகும் விலகாது, ரொம்ப க்ளோஸும் ஆகாது. இல்லை எனக்கு அப்படிதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியல, ரெண்டு நெக் ரெண்டு ஜாயிண்ட்டும் கொஞ்சம் விலகிடுச்சு, இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று செக்குடு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிடுச்சு அப்படின்னா அப்பவும் ஒன்றும் பண்ணாதீங்க. அதை மறைக்கிறதுக்கு ஒரே வழி அது வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும், அவ்வளோதான். கஸ்டமருக்கு அவங்களுக்கு தெரியும் இப்படி ஏதாவது லைட் லைட்டாக மிஸ்டேக் வருங்க தெரியும். அது வெளியே தெரியாமல் மேனேஜ் பண்ண முடியும்னா அதில் லைட்டாக மேலே வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டிடுங்க, நல்லாயிருக்கும். ஸ்டோன் ஒட்டினா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மேலே போனதோ கீழே போனதோ நம்மளுக்கு வந்து வெளியே தெரியாது. அது அந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து வர்ற இடத்துல நம்ம ஸ்டோன் ஒட்டுறதால அது மறைஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.